श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यमुनाः वयं नमो नमो यमुनाय यमुनाय नमो नमः नमो नमो यमुनाय यमुनाय नमो नमः நாம் பன்னிரெண்டாவது ஸ்லோக வியாக்கியானம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பன்னிரெண்டாவது ஸ்லோகமானது கஸ்ரீஸ்ரீயா பரமசத்வசமாஸ்ரயக்கா க புண்டரீகநயனா புருஷோத்தமக்கா என்பதாக, புருஷோத்தமக்கா என்ற பரியந்தமாக நம் ஒருவாறாக அர்த்தம் பார்த்துள்ளோம். அந்த புருஷோத்தமக்கா என்பதற்கான அவதாரிகை வரையில் பார்த்தோம். அந்த புருஷோத்தமக்கா என்றது னால் என்னென்னெல்லாம் ஞாபகப்படுத்துறது, என்னென்னலாம் சாஸ்திரார்த்தங்களை இந்த சப்தமானது ஞாபகப்படுத்துறது அப்படின்றதாக இப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இகச்ச இந்த விடத்தில் துவாவிமவ் புருஷவ் லோகே இத்தியாதயா ஸ்லோகா பிரதிசந்தேயா, இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த இடத்துல மனசால் நினைக்க வேண்டியது, அனுசந்தானம் பண்ண வேண்டியது. என்ன ஸ்லோகம்? பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம். துவாவிமவ் புருஷவ் லோகே க்ஷரச்சாட்சரையே வச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சியதே உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மே துதாகுதா என்ற ஸ்லோகங்கள். அதாவது துவாவிமவ் புருஷவ் லோகே இத்தியாதயா ஸ்லோகாக பிரதிசந்தேயாக, இங்கு அனுசந்திக்க வேண்டியவைகள், இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியவைகள். ஏனென்றால் அந்த அர்த்தத்தெல்லாம் சுருங்கச் சொல்வதற்காகத்தான் புருஷோத்தமக்கா என்ற சப்தத்தை ஆளவந்தார் உபயோகிக்கிறார் என்று திருவுள்ளம். அந்த அதுக்கு மேலே தேஷு பரமாத்மேத்யுதாகிருதா என்று உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா என்று இந்த சேத்தனனை காட்டிலும் உத்தமமான ஒரு புருஷன், இந்த சேத்தன வர்க்கத்தை காட்டிலும் சேத்தனாச்சேத்தன வர்க்கங்களை எல்லாம் ஆளக்கூடிய, தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தக்கூடிய, அவைகளுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய, மேலும் இவ்விஷயங்களை எல்லாம் அக்ஷரம் 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 என்று சொல்லக்கூடிய வஸ்துக்க கூட்டஸ்தா அக்ஷர உச்சத்தேன்னு அக்ஷர சர்வாணி பூதானின்னு அச்சேதனம், அந்த அச்சேதனம் சேத்தனம் இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரமாக கொண்ட பரமாத்மா அங்கு புருஷோத்தம சப்தத்தினால் சொல்லப்படுகிறார். தேஷு பரமாத்மேத்யுதாகிருதா இத்தியனேன என்னெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுறது, ஸ்ருதிகள்லாம் ஸ்மரிக்க வேண்டியது இந்த இடத்துல. தஸ்யா ஆஷிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா என்பதா வித்யுல்லேகே பபாஸ்வரா நீவா ரசூகவத் தன்வி பீதாபா ஆசியா ஸ்தனூபமா தஸ்யா ஆஷிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா என்ற ஸ்ருதி வாக்கியங்களையும் இங்கு ஸ்மரிக்க வேண்டியது என்று சாதித்து, மேலே யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தியவ்யஈஸ்வரஹான்றதாக இருக்கிறது, உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மேத்யுதாகிருதா யா புருஷோத்தமா, எந்த ஒரு புருஷோத்தமனானவன் லோகத்ரயத்தையும் தான் அந்தப்பிரவேசம் பிரவேசம் பண்ணி நியமனம் பண்ணி கொண்டு, அவ்யயா தான் அழிவற்றவராக, ஒருவிதமான மாறுதலும் அற்றவராக இந்த உலகை விபர்த்தி தாரணம் பண்ணுகிறார் என்று தான் ஆதாரமாக விளங்குவதை, பெருமாள் ஆதாரமாக விளங்குவதை அந்த இடத்தில் விளக்குகிறது பகவத்கீதை. யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய, அதனால் என்ன தெரியறதுன்னா, இப்போ புருஷோத்தம சப்தம் வந்து துவாவிமவ் புருஷோ லோகேன்னு ஆரம்பித்து இந்த வாக்கியங்களெல்லாம் ஸ்மரணம் பண்ண, அது மறுபடியும் ஸ்ருதி வாக்கியத்தை நினைவு கூறும்படி வழி செய்ய, அதற்கு மேலே எச்சகின் சிஜகத் யஸ்மின் திருஷ்யதே ஏ ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா என்பதை யோலோகத்ரயமாவிஷ்ய என்ற கீதாவச்சனமானது மறுபடியும் எண்ண வைக்கிறது. இந்த சிருஷ்டி பண்ண இந்த எச்சகிஞ்சி ஜெகத் யஸ்மின் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தே பிவா, பார்க்கப்படுவதும் கேட்கப்படுவதுமாக உள்ள எல்லா வஸ்துக்களும், எல்லா வஸ்துகளையும் நம்ம பார்க்க முடியாது, தூரம் இருக்கிறத கேட்க முடியும் இல்லையா, பார்க்கப்படுவதும் கேட்கப்படுவதுமாக உள்ள எல்லா வஸ்துக்களும் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்த பிரவிஷ்ய தத் சர்வம், அவை எல்லாவற்றையும் தான் அந்த பிரவேசம் செய்து, சிருஷ்டி பண்ணவுடனே அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனான் அகம் சர்வா ஆத்மா என்று வேதம் வேறு இடத்தில் பேசுகிறது.
அந்த பிரவேசம் எதுக்குடா பண்றார்னா, நியமனம் பண்றது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, தன்னுடைய வசீகரணம் பண்ணி தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக தான் பெருமாள் தான் சிருஷ்டிச்ச உடனே அந்த வஸ்துக்குள்ளே ததே வான் உப்ராவிஷத்து சச்சத்யச்சா பவத்து நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா என்று சொல்லுகிற அந்த புருஷ சூக்த பாகங்கள் உபனிஷத் பாகங்கள் இது சம்பந்தப்பட்டது எல்லாம் இந்த இடத்துல ஸ்மரிச்சுக்க வேண்டியது. மேலும் விபர்த்தி இது ஆதாரத்துவ உக்தியா, விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹான்னு கீதையில இந்த பிரகரணம், எந்த பிரகரணத்தை நம்ம இப்போ ஸ்மரிக்கிறோமோ புருஷோத்தம சப்தத்தினால, அந்த பிரகரணத்தில் விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா என்று அவ்யய சப்தத்தையும் சொன்னோம். அதுக்கப்புறம் விபர்த்தி தாரணம் பண்ணுகிறார் என்று சொல்கிறோம். அப்போ என்ன ஞாபகப்படுத்தப்படுறதுன்னா, நிறைய ஸ்ருதி வாக்கியங்கள் இதுலேருந்து தெரியறது. எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தான் இந்த கீதாவசனமானது ஸ்மரணம் பண்ணுறது. அதை ஸ்மரணம் பண்ணக்கூடிய புருஷோத்தம சப்தமும் இவ்வளவு அர்த்தத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறது. பாருங்கோ சுவாமி தேசிகன் இதெல்லாம் தான் இந்த லிங்கிங் இன்டர்லிங்கிங் வந்து ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை தான் உபபிரம்மணமான கீதாவசனங்கள் சொல்கிறது. அந்த கீதாவச்சனம் சொல்கிறது தான் சுவாமி ஆள வந்தார் புருஷோத்தம சப்தத்தினால் சாதிக்கிறார் என்ற எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து காமிக்கிற அந்த சாமர்த்தியம் சுவாமி தேசிகனுடையது. எத்ர விஸ்வம் பவத்யேக நீடம் என்று எங்கு இந்த உலகமே ஒரு கூடாக இருக்கிறதோ, நாம் எல்லாம் பறவைகள், அதில் வசிக்கும் பறவைகள் என்று தெரிந்து கொண்டால் எவ்வளவு ஒற்றுமையாக ஒருவருடன் ஒருவர் இருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. எத்ர விஸ்வம் பவதி ஏகநீடம், ஒரே ஒரு கூண்டில் இருக்கிற பறவைகள் போல் நம்ம இந்த உலகம் என்ற கூட்டில் இருக்கோம் அப்படின்னு வேதமே இவ்வளோ விசாலமான ஹிருதயத்தோடு பேசுறது. இங்கே வந்து ஒருத்தரோடத்தர் சண்டை போடுற இடமே கிடையாது. இது பட்சிகள் சண்டையே போடுறதில்லை பாருங்க. இங்கே விலங்குகள் கூட சண்டை போட்டு பார்த்துருக்கோம், பட்சிகள் சண்டை போடுறதுன்னா ரொம்ப ரேர். அதனால தான் அந்த உதாரணத்தை சொல்கிறதோ என்னவோ தெரியல. எத்திர விஸ்வம் பவத் ஏக நீடம் தத் சவிதுருவரேண்யம் துருவமச்சலம் அமிர்தம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் தாம என்று ஸ்ரீவைகுண்டத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஏஷ சேத்துரு விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய. இந்த பெருமாள் இருக்காரே அந்த புருஷோத்தம சப்தத்தினால் சொல்லப்பட்டவர், அவரை சேது என்று சொல்லுகிறது இந்த வேத வாக்கியம். சினோதேர் பந்தனார் தத்வாத் என்று சேது என்றால் இந்த கரையையும் அந்த கரையையும் ஒரு ஆற்றினுடைய இந்த கரையையும் அந்த கரையையும் இணைக்கக்கூடியவற்றைத்தான் நாம் சேது என்று சொல்லுகிறோம். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்துன்னு நம்ம தமிழில் கூட சேர்த்தே வந்துடுது போல இருக்கு. ஏன்னா சேது என்று சொல்லுகிறோம், சேர்த்து வைக்கிறதுனால சேர்த்து போல இருக்கு தமிழில். அது அப்புறம் எல்லாரும் கேட்டால் தமிழ்லேருந்தான் இந்த சான்ஸ்கிரிட் வந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறதுக்கு ஒரு வழி இருக்கின்றது. ஏஷ சேத்துரு விதரணஹா, இந்த சேத்துவானது எல்லாவற்றையும் தாரணம் பண்ணக்கூடியது அன்று பெருமாளையே சேத்துன்ற சப்தத்தினால சொல்லி அந்த விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹான்னு சொன்ன விபர்த்தி பிரிஞ்ச பரணேன்ற தாத்து, இங்கே திருஞ்சு தரணேன்ற திருஞ்சு தாரணேன்ற விதரணஹா விதரணஹா தாரயதீதி விதரணா அந்த விதரணா எதுக்குடா தாரணம் பண்ணுறார்னா, ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய. இந்த லோகங்கள்லாம் தனித்தனியாக அங்கங்கே இருக்கணும் இல்லையா, அப்படி கணக்கு அங்கங்கே இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துடும் விழுந்துடும். இதில் மணிகள்லாம் சூத்திரே மணிகணாய்வன்றார் பாருங்க. மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாய்வ அப்படின்னு சுவாமி, அதாவது கிருஷ்ணர் தான் வந்து எப்படா இருக்கும் இந்த லோகம் மொத்தத்தையும் எப்படா நான் தாரணம் பண்ணுறேன்னா அதுக்கு சொல்கிறார் ஒரு உதாரணம். அந்த உதாரணத்தை தான் நம்ம இங்கே ஸ்மரிக்கணும். அப்போ தான் அசம்பேதாயன்னு அர்த்தம் புரியும். சம்பேதம்னா சம்பேதம், அது எல்லாம் சம்பீதம் சம்பின்னம்னா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அசம்பேதான தனித்தனியாக அந்தந்த இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிறது. சூரியன்னா அங்கே நிற்கணும்னா அங்கே நிற்கிறது, சந்திரன்னா அங்கே நிற்கணும்னா நிற்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறார், சூர்யா சந்திரமசௌ இதெல்லாம் என்ன பண்ணுறார், விதிர்தௌ திஷ்டதா, யாரா யாருடைய சக்தியினால தான் அங்கங்கே திருத்தமாக இருக்குதோன்னு சொல்கிற வேத வாக்கியங்கள் சுவாமி இங்கே எடுக்கலைன்னா கூட அதை ஞாபகம் வரதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அது எல்லாமே இந்த இடத்துல ஸ்மரிக்க வேண்டியது தான். எத்திர விஸ்வம் பவதி ஏகநீடம் அப்புறம் தத் சவித்துரு வரேன்யம், அது த சவித்துகு வரேன்யம் உபாசனியமான அந்த மூர்த்தி இருக்கே அது அப்படின்றதாக, துருவம் அச்சலம் அமிர்தம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் தாம. துருவம் துருவம்னா ஸ்திரமானதுன்னு அர்த்தம், எப்பவும் காலகிருத்தமான பரிணாமம் கிடையாது. இங்கெல்லாம் லோகத்துலலாம் காலத்தினால வஸ்துக்களில் சேஞ்சு வருது,
ரெண்டு நாள் வச்சா ஒரு வஸ்து போயிடுறது. ஒரு சில வஸ்துக்கள் 10 நாள் இருக்குது, சில வஸ்துக்கள் 100 நாள் இருக்குது, சில பேரால் 50 வருஷம் வாழ முடியறது, சில பேரால் 100 வருஷம் வாழ முடியறது அப்படின்றதாக காலகிருத்தமான சேஞ்சஸ் இந்த லோகத்தில் இருக்கு இல்லையா, அது கிடையாது. அதை தான் என்ன சொல்கிறதுனா துருவம்ன்ற சப்தத்தினால் சொல்கிறது. அச்சலம் அதெல்லாம் வந்து இங்கே எங்கே அசையாது, அதது இருக்கிற இடத்துல சீவைக்குண்டோம் அது அப்படியே அந்த இடத்துலையே இருந்துட்டுருக்கும். இப்போது மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிகிட்டே இருக்குன்றோம், இதை சுற்றின்ட்டுருக்குன்னா நாம்லாம் சுற்றுற மாதிரி என்ன பரிவர்த்தனம் பண்ண இந்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம்னு சுற்றுற மாதிரி இந்த கிரகங்கள்லாம் சுற்றுறது போல் இருக்குது. ஆனால் சுற்றாத இருக்கிறது எதிரானா ஸ்ரீவைகுண்டம். அதனால் அதை என்ன பண்ணுறார், அச்சலம் சல தீத்தி அச்சலா அண்ணா அச்சலம் அமிர்தம், அதற்கு எப்பவுமே வந்து எண்டு கிடையாது. அதனால் அமிர்தம், மிருத்தம்னா என்ன அர்த்தம், ஒரு வஸ்துக்கு எண்டு இருக்குன்னா அது மிருத்தம்னு சொல்கிறோம். அமிர்தம் நான் மிரியதே, அப்புறம் அது எதிரானா அதுவே விஷ்ணு சம்யம், அதுக்கே விஷ்ணுன்னே திருநாம், அது விஷ்ணுனுடைய சுரூபந்தான். அதனால் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம், எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதமான தாம, விஷ்ணு சம்யம் தாமன்னு பெருமாளையே விபர்த்தின்ற சப்தத்தினால் சொன்னது தான் இந்த இடத்துலையும் சொல்கிறது. ஏஷ அதாவது ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அதுவே கூட பெருமாளுடைய சுரூபம்தான் அப்படின்னு வர்ணனைகள்லாம் அந்நத்தில் கிடைக்கிறது. இது எல்லா வசனங்களையும் இந்த இடத்துல அவிரோதேன்னு இதுக்கெல்லாம் வேண்டிய சாமகிரிகள் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல சேர்க்கணும். எப்படி ஒரு PhD பண்ணுறவன் பண்ணுற காரியத்தை பண்ணுறார் பாருங்கள் சுவாமி தேசிகன், எத்தனை PhD கொடுக்கணும் அவருக்கு, எத்தனை கிரந்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அந்த லெவல் திங்கிங். எத்தனை விஸ்வம் துருவம் அச்சலம் அமிர்தம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் தாம, ஒரு இருப்பிடம், அதாவது ஒரு தாமன்னா என்ன அர்த்தம்னா சாதாரணமாகவே இந்த ஊரில் லோகத்திலேயே ஒரு கோவில் பண்ணால் அதுக்கு தாம்னு பேர் வைக்கலாம், அக்ஷர் தாம் அப்படின்றான். அந்த மாதிரியாக ஸ்ரீவைகுண்டத்தும் ஸ்ரீவைகுண்டம் அந்த தாமத்தை தான் அங்கே இருக்கிற நித்திய வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்து தான் இங்கெல்லாம் தாம தாமன்னு பேர் வைக்கிறா, தாம் தாம்னு பேர் வைக்கிறா. ஏன்னா அந்த தாம ஆத்திக்கை கூட பேர் வைக்கச்சு கூட அதை சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா பெருசாக வீடு கட்டினோன்னா படகு மாதிரி வீடு கட்டினோம்னா நல்லா வைக்கலாம். ஏஷ சேத்துரு விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய என்ற இத்தியாதேர் அர்த்தா விபர்த்தி இது ஆதாரத்துவக்தியா உக்தா, இந்த ஆதார விபர்த்தின்ற சப்தத்தினால இவ்வளோ விஷயமும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அவ்யய சப்தோக்தியா விபர்த்தி அவ்யய ஈஸ்வரகன் இருக்கு. அந்த அவ்யயம்ன்ற சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டதுன்னா சாஸ்திரத்தில் அந்நத்தில் சொல்லிருக்கிற சாஸ்வதகம் சிவமச்சுதம் இத்தியாத்யுக்த சங்கிரஹா இத்தியாதி அந்தந்த இடங்களில் உபனிஷத்து எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்ரீ பெருமாளை அசாஸ்வதம்னு சொல்கிறதோ அந்த சப்தங்கள்லாம் இங்கே சேர்த்துக்கணும். ஏன்னா சகசிரநாமத்தில் விஷ்ணு சகசிரநாமாதி அதனுடைய வியாக்கியான கிரந்தங்களில் பட்டர் எடுக்கிற ஸ்ரீ சூக்திகள் ஏதத் சம்பந்தியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கணும். அதனால தான் ஆதிசப்தம் போட்டுறார் இத்தியாத்யுக்த சங்கிரஹா, இத்தியாதி சப்தங்களால் இத்தியாதி வாக்கியங்களால் உத்த அர்த்தங்கள், அதாவது பெருமாளுடைய அந்த தாம, பெருமாளே ஒரு தாம, அது ஸ்திரமானது, அவர் ஸ்திரமானவர். ஏன்னா ஒரு லோகத்தில் ஒரு வஸ்துவாவது ஸ்திரமாக இருந்தால் தான் அதை ஆசிரியச்சிருக்கலாம், எல்லாமே அஸ்திரம்னா என்ன பண்ண முடியும், யாரை ஆசிரியிக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்திரமான ஒரு வஸ்துவை ஆசிரியிக்க முடியுமே தவிர அஸ்திரமான வஸ்துக்களை ஆசிரியிச்சு லோகத்தில் இருக்க முடியாது. ஒரு அற்புதமான மரம் நேத்தி ஆத்தங்கரையில் இருக்குது, ஆத்தங்கரையில் இருந்த மரம் போலன்னு சொல்லுவாள். அது வந்து நேத்தி பார்த்துட்டு அடி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு, இவ்வளோ அழகாக வளர்ந்த பெரிய மரம், பெரிய மரம்னா ரொம்ப பெரிய மரம் அது, அது என்னவோ அந்த ஆத்தங்கரையில் அதை பெருமாள் படைச்சிருக்கார். அந்த ஆறு வெள்ளம் அடிச்சுன்னு போச்சு, அப்படியே அது மரம் அப்படி சாயிருது. அது இது அதை நம்ம மரத்தெல்லாம் ஸ்திரம் பிடிச்சாலும் புளியங்களையா பிடிக்கிறது ஆலங்களையா பிடிக்கிறது ஒரு ஆலங்களையில் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுது, எந்த வஸ்துவும் ஸ்திரம் இல்லைன்னு நன்னா தெரியுது. அப்போ ஸ்திரமான வஸ்து வேணும்னா ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமேனா அது பெருமாள் தான் இல்லையா, அது துருவம் அச்சலம் சாஸ்வதம் சிவம் அச்சுதம். சிவம்னா மங்களகாரின்ற அர்த்தத்தில் ஈஸ்வர சப்தா இக வியாப்பிய நாராயண ஸ்திதா இத்தியுக்த வியாப்தேகே ஈஸ்வரா, ஈஸ்வர சப்தமானது இங்கே எங்கயோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹான்னு அடுத்த பதம் இருக்கு. ஈஷ தாத்துவும் வியாப்தி அர்த்தகம் தான், ஈஷு வியாப்தம்னு தாத்து. ஈஸ்வர சப்தா இக வியாப்பிய நாராயண ஸ்ததா இத்தியுக்த வியாப்தேகே, அந்த வியாப்தியை சொல்ற சப்தம். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா இத்தியாதி அனுசாராத்து சமஸ்த நியமன விசிஷ்டத்துவம். அதனால என்ன தெரியறதுன்னா ஈஸ்வரஹான சா ஈஷ்டே சமர்த்தா பவதி, வரட்ச் பிரத்தியம் வந்துருக்குவாங்க ஈஸ்வரத் ஈஸ்வரச் ஆனால் வரட் பிரத்தியம்னு சொல்லுவா, வரட்ச் பிரத்தியம்னு சொல்லுவா. இது இந்த இடத்துல வந்து வரட் பிரத்தியம் வந்திருக்கு. அந்த ஈஸ்வரஹான்ற சப்தமானது ஈஷு வியாப்தம்ன்ற தாத்துக்கு மேலே வரட் பிரத்தியம் வந்து வந்திருக்கு.
ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு கிரந்தம் வருது அடியேந்து, அதில் வந்து விஸ்தாரமாக எழுதியிருக்கோம். அடியனும் இன்னொருத்தரும் சேர்ந்து அத்வித்யா தீக்ஷித்னு அவரும் சேர்ந்து எழுதுகிற கிரந்தம் அதில் ஈஸ்வர சப்தத்துக்கு மேலே பிரத்ய விசாரமே. அதுக்கப்புறம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் ரெட்ல ஈஸ்வரி சப்தம், சுதந்திர ஈஸ்வரத்துவத்தை தாயாருக்கே கொடுக்கறது எப்படி அப்படின்றத விசாரங்கள் எல்லாத்தையும் அந்தர்பா அதுக்கு வேண்டிய வியாக்கரண பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து விஸ்தாரமாக இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வரப்போகிற கிரந்தத்தில் ஃபியூச்சரில் சீக்கிரம் வரணும்னு எல்லாரும் பெருமாள் பிரார்த்திக்கணும். அவ்யய சப்தோக்தியா சாஸ்வதம் சிவமச்சுத்தம் இத்தியாத்யுக்த சங்கிரா ஈஸ்வர சப்தாய வியாப்ய நாராயண ஸ்திதா இத்தியுக்த வியாப்தேகே, அந்த வியாப்தியையும் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா இத்தியாதி அனுசாராத் சமஸ்த நியமன விசிஷ்டத்துவம், எல்லாவற்றையும் நியமனம் பண்ணக்கூடிய சாமர்த்திய விசிஷ்டத்துவம், ஆத்மேஸ்வரம் இத்தியாத்யுக்த அனன்ய நியாமியத்துவம் ச அபிப்ரைதி. எது ஈஸ்வர சப்தமானது மூணு விஷயத்தை அபிப்பிராயப்படுறது. ஒன்று வியாப்தி, இன்னொன்று சமஸ்த நியமன சக்தி விசிஷ்டத்துவம் அதை சொல்கிறது, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடைய தன்மையை சொல்கிறது. ஆத்மேஸ்வரன்றதுனால தான் சரி இவ்வளோ தூரம் அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல், அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருனா இருக்காளா சுவாமின் அப்படின்னா கிடையாது. அவர் அவரையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அவரே இருப்பார். இப்போது ராஜா வந்து எல்லாரையும் ரட்சிக்கிறான், ராஜாவை ரட்சிக்கிறதுக்கு பக்கத்தில் ரெண்டு பாடி கார்டு இருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னன்னாக்கா இவன் தன்னையே ரட்சிக்கிறதுக்கு ரெண்டு ஆள் வச்சுட்டுருக்கான், இவன் எங்கேருந்து நம்மளை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு கேட்டுருவான் இல்லையா. அந்த ப்ராப்ளம் இல்லை பெருமாளுக்கு, அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய, தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். அதை தான் இந்த இடத்துல சமஸ்த நியாம் நியமன விசிஷ்டத்துவத்தை சொல்கிறதோடு நிறுத்தாமல் ஆத்மேஸ்வரம்ன்றதாக தனக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இல்லாதவர், தனக்கு தானே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடியவர்னு அர்த்தம். நச்சாபி வேதே, அது இது மூணு அர்த்தத்தையும் ஈஸ்வர சப்தமானது அபிப்பிராயப்படுறது. அந்த ஈஷு வியாப்தவு அப்படின்ற வியாப்தி, அந்த பிரவேசனி அந்த பிரவேசம் பண்ணி நியமனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், அது வெறும் தன எல்லாருக்கும் ஈஸ்வரன் மட்டும் இல்லை அவருக்கே அவர் ஈஸ்வரன் தான். என்ன என்ன தன்னைத்தானே கண்ட்ரோல், தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஸ்தித்தியில் ஒருத்தர் இருவார். ஒரு முடிச்சு போட்டால் அந்த முடிச்சு போட்டாக்கா அந்த முடிச்சில் அந்த மணிகள்லாம் தொங்கும், அந்த முடிச்சு எதில் தொங்கினா அதுக்கு இன்னொரு முடிச்சு போடுவான், அதுக்கு மேலே போட்டுட்டே போகிறதில்லை, அது தன்னையும் தான் பார்த்துக்கும் அடுத்ததையும் பார்த்துக்கும் அப்படின்றதாக இதுக்கு என்ன சொல்கிறோம், ஸ்வபர நிர்வாகம்னு சொல்கிறோம். சுவாமி தேசிகன் பிராப்த ஸ்வபர நிர்வாகம் பிரமாணம் இவவாதினஹான்னு சாதிக்கிறார். அந்த ராஜா எல்லாரையும் காப்பாற்றுற ராஜா தனக்குன்னு இன்னொரு ஆள் வச்சுக்கல, ஏன்னா தன்னை தான் காப்பாற்றிக்கிறதுக்கு சாமர்த்தியமுடையவனாக இருப்பான். எப்படுறான்னாக்க சுபர நிர்வாகத்துக்கும் தொன்னு ஒரு சாமர்த்தியத்தை தர்மங்களுக்கு சொல்கிறோம். கடத்தில் கடத்தம் இருக்குது, கடத்தம் இருக்கிறதுனால்தான் கடன் நம்ம விவகாரம் பண்ணுறோம் அப்படின்னு அவர்கள் ஒத்துக்கிறவா. ஸோ சுவாமின் அப்போ கடத்துவ விவகாரம் பண்ணணும்னா இப்போ கடத்தத்துவம் வேணுமா சுவாமின், அப்போ கடத்தத்துவ விவகாரம் பண்ணணும்னா அதுக்கு கடத்தத்துவம் வேணுமா சுவாமின்னு கேட்டுட்டே போனால் ஆனந்தியம் வரும். அதுக்காக என்ன பண்ணுறா, கடத்துவம்ன்ற சப்தத்தை சுபர நிர்வாகத்தமாக ஒத்துக்கிறான். அது தன்னைத்தானே விவகாரம் பண்ணிக்கிறதுக்கு அது தன்னை சாமர்த்தியம் உடையதாகவும், கடசப்தத்தை விவகாரம் பண்ணுறதுக்கு அது கடத்துவம்ன்றத்தை உடைய கடத்துவத்தை அபேட்சிப்பதாலும், கடத்துவத்துக்கு கடத்துவத்தை அபேட்சிக்காமல் இருக்கிறதையும் தான் சுவபர நிர்வாகம்னு சொல்கிறா. அது மாதிரி பெருமாள் சுவபர நிர்வாகக்கர், தன்னையும் பிற வஸ்துக்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவர். அவர் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையாது, அதனால் விஸ்வாசம் வராமல் போயிடும். அதனால் அதெல்லாத்தையும் இந்த ஈஸ்வர சப்தமானது சொல்கிறது. நச்சாபி வேதேஷு சமான நாம இது அல்பஸ்ருதோக்தி என்ன லோகே வேதேச்ச பிரசித்தா இது வியாசோபாத்த பகவதுக்தியா பரிஹசனியா. அதாவது நச்சாபி வேதேஷு சமான நாமா, வேதத்தில் கூட இவருக்கு சமானமான நாமா கிடையாது என்று அல்பஸ்ருதோக்தி. இவரை பற்றி ரொம்ப வேதத்துலேயே அவருக்கு இந்த இந்த இதுக்கு சமானமான நாமமே கிடையாது இவருக்கு சமானமான அப்படின்னா இல்லைன்னு ஏதோ ஒன்று குறை தெரியறதேனாக்கா, லோகே வேதேச்ச பிரதிதகான்னு வியாசர் சொல்லிருக்கிறதுக்கு அதுக்கும் விரோதம் வரும் அப்படின்ற ஏதோ ஒரு பிரமாணம் இருக்குது. நஜாபி வேதேஷு சமான நாமான்னு அது வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுனாக்கா, இவருக்கு ஈக்குவலான திருநாமம் எங்கேயும் கிடையாது, சமானமான அவர் அப்பேற்பட்டவர் அவர், எந்த திருநாமத்தை சொன்னாலும் குறைவு தான் இருக்கும், குறை இருக்கும்னு தாத்பரியம். ஏன்னா பரிபூர்ணமாக சொல்லுமான்னு தெரியாதுன்ற அர்த்தத்தில் அது சொல்லியிருக்கு. ஆனால் லோகே வேதேச்ச பிரதிதகான்ற வியாசோக்திக்கு அது வந்து விரோதம் வரும். அதனால் லோகத்துலேயும் வேதத்துலேயும் அவர் பிரசித்தா புருஷோத்தமஹான்னு இந்த புருஷோத்தம சப்தம் இருக்கு பாருங்க,
புருஷோத்தம கஹான்னு சொன்ன உடனே அவருக்கு ஞாபகம் வருது, லோகே வேதேச்ச அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா, அந்த புருஷேஷு உத்தமஹா புருஷானாம் உத்தமஹான் ரெண்டு வியுத்பத்தி சொல்கிறா. அந்த புருஷோத்தம யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்யே ஈஸ்வரா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹான்னு அவரே சாதிக்கிற அந்த வச்சனத்துக்கு விரோதம் வருமானத்தினால அதுக்கு வந்து என்ன அர்த்தம் பண்ணணும்னாக்க, அவருடைய திருநாமங்கள் எல்லாத்த காட்டிலும் அவர் இன்னும் அவர் திருநாமங்கள் பிரதிபாதித்தமான அர்த்தத்தை காட்டிலும் அவர் உயர்ந்தவர்னு அர்த்தம். அத்தச்ச பகவத்கீதா பாஷ்யம், இந்த இடத்துல கீதா பாஷ்யம் என்ன சொல்கிறது, இந்த பிரகரணத்தில் புருஷோத்தம சப்தத்தை விவரணம் பண்ணுற பகவத்கீதா வசனத்தினுடைய வியாக்கியானத்தில் பாஷ்யகாரர் வேதார்த்தாவலோகனாத் லோகை ஸ்மிருதி நிகவுச்சதே என்பதாக, லோகே வேதேச்சங்கிறதுக்கு லோகம்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இந்த லோகத்துலேயும் அவர் புருஷோத்தமன் பிரதி அதில் இல்லை, லோகஹான்றதுக்கு ஸ்மிருதி உச்சதே. ஏன் எதுக்காக லோகஹான்னு சொல்கிறோம், அதை ஸ்மிருதியை போய் லோகான்னு சொல்லுவாளா சுவாமி, லோகான்னா த பீப்புள் அப்படின்ற அர்த்தத்தில் தானே இந்த லோகத்தில் பிரசித்தி இருக்குது. மறுபடியும் லோகத்தில் பிரசித்தின்னு சொன்னால் இந்த லோகத்தில் என்ன என்ன அர்த்தம், இந்த உலகம்னு அர்த்தம் சொல்லும், உலகம்னா வேறு ஒன்றும் இல்லை, பப்ளிக் தானே, பீப்புள் தானே, சப்ஜெக்ட்ஸ் தானே, அந்த சப்ஜெக்டை தவிர வேற ஒரு அர்த்தம் சொன்னால் நீங்கள் சப்ஜெக்டை காட்டிலும் தாண்டி போகிறேன்னு அர்த்தம் ஆகிடுமே சுவாமின் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு சொல்கிறார் லோக்கியத்தை இது லோகா, பார்க்கப்படும் வேதத்தினுடைய அர்த்தங்கள் ஸ்மிருதியினால் பார்க்கப்படுகின்றன என்பதனால் அதுக்கே லோகஹான்ற பேர் வந்து வரலாம் அப்படின்னு பாஷ்யக்காரர் அந்த இடத்துல ஒரு அற்புதமான அர்த்தத்தை சாதிக்கிறார். லோகே வேதேச்சேன்னு நம்ம எல்லாரும் லோகத்தில் வேதத்தில்ன்னா என்ன புரிஞ்சுட்டு இருப்போம், லௌகிக சப்தங்கள் வைதிக சப்தங்கள்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருப்போம், ஆனால் வஸ்துதாக அந்த சப்தத்துக்கு அந்த லோகான்ற சப்தத்துக்கு ஸ்மிருதியிலையும் வேதத்திலையும்னு அர்த்தம் சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறார். எவ்வளோ அழகாக அற்புதமாக பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ணுறார் லோகே அப்படின்றதுக்கு, வேதார்த்த அவலோகனாத்து ஏன்னா வேதார்த்தத்தை அது பார்க்கறது ஸ்மிருதி, ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் உபபிரமணம் வேதார்த்த உபபிரமணம் வேதார்த்த வியாக்கியானம் பண்ணக்கூடியவைகளை தான் நாம் ஸ்மிருதி கிரந்தம் என்றும் இத்திஹாசங்கள் என்றும் புராணங்கள் என்றும் சொல்லுகிறோம். அதாவது அனுத்த வேத பாகங்கள் நிறைய இருக்கு, நம்மளுக்கு கிடைக்காத வேத பாகங்கள் நிறைய இருக்கு, அப்பிரகாசிதமான வேத பாகங்கள் இருக்கு, அது அதனுடைய அர்த்தங்கள்லாம் எங்கடா தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்மிருதி மூலமாகவும் இத்திஹாசம் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் வியாக்கியானம் பண்ணப்படுவதால் ரிஷிகள் மகரிஷிகள் பார்த்து பண்ணுறதுனால அதுக்கு ஒரு பிராமணியம் இருக்க அந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் தான் இந்த இடத்துல லோகசப்தத்தால் சொல்லப்படுகிறது. வேதத்தினுடைய அர்த்த ஸ்மிருதி அர்த்தத்தை ஸ்மிருதி பார்த்து சொல்கிறதுனால அதுக்கு லோகசப்தத்தினாலே லோக்கியத்தை இது லோகா என்ற விற்பத்தினால் லோகசப்தம் அங்கேயும் வருதுன்னு சாதிக்கிறார். லோகே வேதேச்சன்ற இடத்துல லோகசப்தத்துக்கு ஸ்மிருதின்னு அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்ருதௌ ஸ்மிருதௌ சேத்யர்த்தா ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும்னு அர்த்தம். ஸ்ருதியில் எங்கே பிரசித்தினா பரம் ஜோதிருபசம்பத்ய ஸ்வேன ரூபேணாபிரிஷ்பத்யதே ச உத்தம புருஷா இத்தியாதௌ. பரம் ஜோதிஹி பரம் உத்கிருஷ்டமான அர்த்தம், புருஷோத்தமஹான் ரெட்ல இந்த புருஷேஷு உத்தமஹான் ரெட்ல உத்தம சப்தத்தினால எந்த அர்த்தம் கிடைக்கிறதோ அதே அர்த்தம் பரன்ற சப்தத்தினாலையும் கிடைக்கிறது. பரம் ஜோதிஹி உபசம்பத்ய உத்கிருஷ்டமான ஜோதி, இதை காட்டிலும் உயர்ந்த ஜோதிஷ் என்று ஒன்று கிடையாத ஒரு ஜோதிஷை அடைந்து இந்த சேத்தனன் ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியதே தன் ரூபத்தை அடைகிறான், தன்னுடைய அபாத பாத்மத்வாதி குணாஷ்டகங்கள் ஆவிர்பூத குணாஷ்டகனாக ஆகிறான். அபாத இப்போல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் திரோஹிதமாக இருக்கு, இப்போ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் என்னடா ஆகும் மோட்சத்துக்கு போனால், இந்த அபாத பாப்மா விஜரஹா விமுத்தியு விசோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா என்று எட்டு குணங்கள் நமக்கு வந்துடும், அதை தான் நம்ம மோக்ஷம்னு சொல்கிறோம் இல்லையா. அது ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே பரஞ்சோதி ரூபசம்பத்யன்னு சொல்கிற பரம் சப்தம் ச உத்தம புருஷா என்ற இடத்துலையும் ஸ்ருதியில் சொல்கிறோம். ஸ்மிருதியில் அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹியனாதி மத்தியாந்தமஜஸ்ய விஷ்ணோஹோ இத்தியாதி ஸ்தலங்களில் புருஷோத்தம சப்தமானது சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தம் அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமா என்று பகவான் கீதையில் சாரமாக இவைகளை அபிப்பிராயப்பட்டு தான் சொல்லுகிறார் என்ற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இங்கு விளக்குகிறார். அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹியனாதி மத்தியாந்தமஜஸ்ய விஷ்ணோஹோ ச உத்தம புருஷா இது ஸ்ருதௌ புருஷோத்தமத்துவம் பலிதம் இது பாவா, அதனால ச உத்தமஹா புருஷான்னு சொல்ல இடத்துல புருஷோத்தமத்துவானது பலிதம். ததை அணிகத் தொதன்யகா புருஷோத்தமா இதுதான் அபிப்பிராய, அதுதான் இங்கே ஆள வந்தாருக்கு புருஷோத்தமக்கா தொதன்ய புருஷோத்தமக்கா உன்ன காட்டில் வேற யாரா புருஷோத்தமன் இருக்கா இந்த லோகத்தில் அப்படின்னு சுவாதீனமாக சாதிக்கிறேன். தொதன்யகா புருஷோத்தமாக இது வததா அபிப்பிராயா, வததா யாருடைய
ஆளவந்தாருடைய அபிப்பிராயம். எதி வயம் புருஷோத்தம சமாக்கியா மாத்திரேண பகவதா ஈஸ்வரத்துவம் சாதயாமஹா ததா ஈஸ்வராதி சமாக்கியா பலேன பிரத்யவஸ்தாதவியம் அஸ்மாபிஸ்து பிரபலைஹி ஸ்ருதிலிங்காதி விரேவ ஹேமர்த்தா சாதிதா. வெறும் இந்த புருஷோத்தம சப்தத்தை வச்சுட்டு நாங்கள் சாதிச்சாக்க அவர் தான் புருஷோத்தமன் சொன்னாக்க பகவதா ஈஸ்வரத்துவத்தை சாதிக்கிறோன்னா அப்போ ஈஸ்வராதி சமாக்கியா பலேன ஈஸ்வர சப்தம் இன்னும் இன்னும் எத்தனையோ இடங்களில் பிரயோகம் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. சிவனில் கூட ஈஸ்வர சப்தம் பிரயோகமாக இருக்குது. அதோடு நிறுத்தணும் நாங்கள் அப்படி கணக்க நிறுத்தலையே நாங்கள் அஸ்மா பிஸ்து பிரபலை ஸ்ருதிலிங்காதிபிகி ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான எல்லா எழுத்தாலையும் அயமர்த்தம் சாதித்தா. இந்த அர்த்தமானது சாதிக்கப்படுகிறது புருஷோத்தமம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பிரயத்தனப்படுறார். எந்தெந்த பிரமாணங்கள் புருஷோத்தம சப்தத்தை பிரதிபாதனம் பண்ணுறது ததா சதி ஜீவலக்ஷண புருஷராசி பகிர்பூதம் ஏவ அய பகிர்பூதா ஏவ அயம் மகாபுருஷா சர்வத்திர பிரசித்தா. அதனால் ஜீவனை காட்டிலும் விலக்ஷணம் ஜீவலக்ஷணமான புருஷன் இருக்கானே அவாளெல்லாம் காட்டிலும் பகிர்பூதமான வேறுபட்டவனான மகாபுருஷன் இருக்காரே அவர் தான் சர்வத்திர பிரசித்தா. சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்தில் கூட சொன்னேன் சர்வத்திர பிரசித்தோபதேஷா அந்த அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சர்வத்திர பிரசித்தாங்கிற சப்தம் வந்ததுனாலே வியாசருடைய சூத்திரம்தான் ஞாபகம் வரணும். சர்வத்திர பிரசித்தோபதேஷாத் சர்வத்திர பிரசித்தமான அவரையே இந்த இடத்துல உபதேசம் பண்ணுறதுனால இது பரமாத்ம விஷயகமான உபதேசம் தானே தவிர வேறு விஷயகமான உபதேசம் இல்லை அப்படின்னு அங்கே சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்தில் சாதிக்கிறதையும் சேர்த்துங்க. சர்வத்திர பிரசித்தாங்கிற ஒரு சின்ன சின்ன சப்தத்தினால ஞாபகப்படுத்துகிறேன். தத்த பிரபல பிரமாண பாதித்த பாதித்தேயம் ஈஸ்வர சமாக்கியா ருத்ரஸ்ய சர்வேஸ்வரத்துவம் சாதித்து நஷ்டம். அதனால் சல்ல எல்லா பிரமாணத்தினாலையும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே ஜெகத்காரணம் என்றும் அவனைதான் புருஷோத்தம உன்னை காட்டிலும் வேற யாரா புருஷோத்தமன் கேட்கறதுனால ருத்ராதேகே சர்வேஸ்வரத்துவம் சாதித்தும் நசக்னோதி. இந்த சமாக்கி இந்த ஈஸ்வரன் புருஷோத்தமன்ற சமாக்கியானது சிவன் முதலானவர்களுடைய புருஷோத்தமத்துவத்தை சாதிக்க வல்லதல்ல என்பதாக தெரிகிறது. அந்யதா அப்படி கணக்க இல்லை ஈஸ்வர சப்தம் யாரை வேணா ஈஸ்வரனாக்குன்னு நச்சுன்றிருந்தா இந்திர சமாக்கியை நிர்விசேஷனா சதம நிர்விசேஷனா சதம கசிய பரமேஸ்வரத்துவம் சாதியேது. விசேஷங்கள் இல்லாத வெறும் இந்திர சமாக்கியம் இருக்கே அது கூட சதமகனான இந்திரனுக்கு 100 யஜ்யம் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு வர அந்த இந்திரனுக்கு பரமேஸ்வரத்துவத்தை சாதிக்கும் சாதிக்குமே. நிர்விசேஷனமாகவே வெறும சாதாரணமாக இந்திரன்ற சமாக்கியே இருக்கே சமாக்கியா சப்தம் ஸ்ரீலிங்க அதனால் நிர்விசேஷனா சமாக்கியான்னு சாதிக்கிறேன். நிர்விசே அந்யதா இந்திர சமாக்கியா ஏவ நிர்விசேஷனா ஒரு விதமான விஷயம் இந்த தீப்தவுன்ற தாத்துவிலேருந்து வருது. நிரதிசயமான தீப்தியுக்தன் பரமேஸ்வரிய விசிஷ்டன் அப்படின்னு தாத்வர்த்தத்தில் படிச்சிருக்கிறதா இந்த தீப்தவ் இந்த இது பரமேஸ்வரியே இதி பரமேஸ்வரியன்னு தாத்து இந்த தீப்தம் இன்னொரு தாத்து இருக்குது இதி பரமேஸ்வரியன்னு ஒரு தாத்து இருக்குது அந்த தாத்துவை இங்கே ஞாபகப்படுத்துகிறார் பரமேஸ்வரிய இது தாத்வர்த்த பாட்டா மாத்வ ஏன்னா அதுலேருந்து என்ன தெரியறதுனா பரமேஸ்வரிய இந்திர சப்தத்தினாலே சொல்லிட்டு போகலாமே இந்திரனுக்கு கூட சதமகனுக்கு கூட சொல்லலாமே அதனால் மகத்துவ விசேஷி தாத்து கிம் புனா மகேந்திரா அப்படின்னு மகத்துவம் எதுக்கு சொல்லணும்னா தத்த மகாவிருஷ சமாக்கியேவ பலவன்மான பாதிதா மகேஸ்வர மகேந்திராதி சமாக்கியாபியத்ர நிஷ்பலா. மகாவிருஷம்னு சொன்னால் என்ன அர்த்தம் சாதாரண விருஷங்களை காட்டிலும் உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த மகேஸ்வர சப்தமோ மகேந்திர சப்தமோ இந்திர சப்தமோ ஈஸ்வர சப்தமோ இன்னொருத்தர சொல்ல வல்லதாக இருக்கக்கூட இருக்கும்படியாக இருக்கச்ச மகாசப்தத்தை விசேஷணத்தை இட்டு சொல்கிறதுனால அது விஷ்ணுவை தான் சொல்லும். அதர்வைஸ் மகாசப்தம் நிஷ்பலமாயிடும். அதனால் அதை நிஷ்பலமாக்காத மகாசப்தமோ மகாசப்தத்தினால விசேஷித்தமான இந்திர சப்தத்தையோ அதாவது மகேந்திர சப்தத்தையோ ஈஸ்வர சப்தத்தையோ மகாசப்தத்தினால விசேஷித்தமான ஈஸ்வர சப்தத்தை அதாவது மகேஸ்வர சப்தத்தையோ நம்ம பகவத் விஷயமாக தான் நயனம் பண்ணணுமே தவிர அதர்வைஸ் மகத்துன்ற அந்த விசேஷமானது மகான்ற சப்தம் விசேஷம் போட்டது வியர்த்தமாயிடும். அதனால் இங்கேயும் புருஷோத்தம சமாக்கியாத்து அனதிகத சப்தானுசாசனாதி விற்த்தாந்தைஹி கைஷ்டித் கேவல ரூடேத்யுக்தம். சில பேர் என்னடானா இதுக்கு எப்படி இந்த சப்தங்கள் சப்தானுசாசனத்தினுடைய கிரமம் என்ன சப்தம் எந்த அர்த்தத்தை தான் சொல்கிறதுல சக்தி இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது ஏன்னா அது எதுக்கு வாச்சகம் இத்தியாதி அந்த வாச்சிய வாச்சக பாவம் இத்தியாதி சக்திகள்லாம் இல்லாதவா அதனுடைய விற்த்தாந்தங்கள் தெரியாதவா அனதிகத சப்தானுசாசனாதி விற்த்தாந்தை சப்தத்தினுடைய அனுசாசனம் என்ன இந்த சப்தத்துக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்காதவர்கள் என்ன பண்ணுறான்னா கைஷித்து பை ஃபியூ சில பேர்களால் இது வந்து புருஷோத்தம சப்தம் கேவல ரூடம் யோக ரூடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
அதாவது ரூடம்னா ரூட்யாத்து காம புருஷோத்தமோஸ்துதி, ரூட்யாத்து காமம் புருஷோத்தமோஸ்து, ரூடினால பிரசித்தினால புருஷோத்தமன்னா விஷ்ணுன்னு இருக்கட்டும், ஆனால் யௌகிகமாக இது சிவனை கூட சொல்லும் அப்படின்னு சொல்லலாமேன்றதுக்காக. தத்ரை எத்யபி கர்மதாரய விருத்தவு சண்மஹத் பரமோத்தமோத்கிருஷ்டா பூஜ்யமானைஹின்னு உத்தம சப்தத்துக்கு பூர்வ நிபாத்தம் வரணும், புருஷோத்தமான வரக்கூடாது, உத்தம புருஷான்னு வரணும். நச்ச நிர்தாரணே ஷஷ்டியா சமாசா, நச்ச நிர்தாரணே ஷஷ்டியா சமாசா, நிர்தாரணம் இவாளுக்குள்ள உத்தமன்ற அர்த்தம் சொன்னால் புருஷேஷு உத்தமான் தான் வரும், அப்போ புருஷோத்தமான் சமாசமே வராத போயிடும். ததாபி சப்தமீ சவுண்டைகின்ற சூத்திரத்தினால யோக விக்கிரகணாத்து அத்த நிர்தாரணேபி சப்தமி சமாச சாத். அந்த யோக விபாகம்னு ஒன்று பண்ணுறா, என்னன்னாக்க யோக விக்கிரகணம்னா யோக விபாகம் சப்தமி அப்படின்னு ஒரு யோக விபாகம் பண்ணிக்கணும் சூத்திரத்துலேருந்து. சப்தமி சவுண்டைகின்னு சூத்திரம், சப்தமி சவுண்டைகின்ற சூத்திரத்துலேருந்து சப்தமின்னு யோக விபாகம் பண்ணிண்டாக்கா யோக விபாகஸ் இஷ்ட சித்தி அர்த்தத்துவாத்து. அதுக்கு மேலே என்ன சொல்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில், யோக விபாகம் எங்கெல்லாம் பண்ணுறோமோ நம்மளுக்கு அபீஷ்டமான அர்த்தத்தை அது சித்தி பண்ணி கொடுக்கும்னு ஒரு நியமம் வச்சுட்டுருக்கா. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை கவர் பண்ணாமல் போயிடும் சில சமயம் சூத்திரம், அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த யோக விபாகம்னு ஒரு யுக்தியை அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா யோக விபாகம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் சப்தமி வரதுக்கு அதான் ஒரு பிளான் பண்ண முடியாது. அப்படி சப்தமி சமாசம் சொல்லி புருஷேஷு உத்தமஹா புருஷோத்தமஹா அப்படின்னு சமாசம் சொல்லலாம். அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன், உத்தம புருஷான்தான் வரும். ஏன்னா சண்மஹத் பரமோத்தமோத்கிருஷ்டா பூஜ்யமானஹின்னு அதுக்கு சூத்திரத்தினால பூர்வணி பாத்தம் சொல்லியிருக்கு, அது மகத் சப்தம் இருக்கு, புருஷோத்தமான உத்தம சப்தம் இருக்கு, உத்தம சப்தத்துக்கு பூர்வணி பாத்தம் தானே வரணும், உத்தம சப்தத்துக்கு பூர்வணி பாத்தம் வந்துனா உத்தம புருஷாக தானே வரும், புருஷோத்தமான எப்படி வரும்னு கேள்வி வருது. அப்போ புருஷோத்தம சப்தத்துக்கு வியாக்கரண ரீதியாக சப்தமி சவுண்டேகின்ற சூத்திரத்தினால சப்தமின்னு யோக விபாகம் பண்ணிக்கிறதுனால நிர்தாரணார்த்தத்தில் இவாளுக்குள்ள புருஷேஷு அயம் சிரேஷ்டா அப்படின்ற அர்த்தத்தில் அந்த இதனால் இவன் புருஷோ உத்தமன் சொல்கிற இடத்துல நிர்தாரணே சஷ்டின்னு சொல்கிறாத யதஷ்ட நிர்தாரணம் அப்படின்னு நிர்தாரணம்னா இவைகளை காட்டிலும் இவன் உத்தமன் அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி இவ்வளவு பேரில் இவன் தான் உத்தமன், தேவதைகளுக்குள்ளாம் உத்தமன், தேவதோத்தமன். உத்தம தேவகான்னு வரணும்னு அவசியம் இல்லை, தேவதாசு உத்தமாக தேவதோத்தமாகனு ஆகிடும். தேவதா சார்வபௌமஹா, தேவதாசு சார்வபௌமஹா, தேவதா சார்வபௌமஹா, இல்லைனா சார்வபௌம தேவதான்னு வரணுமேன்னு வரும். அல்லையா சார்வபௌம தேவதான்றதுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சன்மஹத் பரமோத்தமோத்கிருஷ்டாகான்றதுல அது இத்தனை சப்தத்தில் வரல. இருந்தால் கூட இது வந்ததுக்கான சப்தமின்ற யோக விபாகத்தினால புருஷேஷு உத்தமாக புருஷோத்தமான்றதுல நிர்தாரணார்த்தத்தில் கூட ஷஷ்டி சப்தமி வரலாம் அப்படின்னு யோக விபாகம் மூலமாக வியாக்கரண சாஸ்திரத்திலே நிர்ணயம் பண்ணியிருக்கான். அது அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, சைஷிகி ஷஷ்டி வா இல்லைன்னா சேஷ ஷஷ்டின்னு ஒரு ஷஷ்டி, அதாவது ஆபிதானிக ஷஷ்டின்னு ஒரு ஷஷ்டி. அது வந்து நம்ம பிரம்மணா ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசான்ற இடத்துல ஆபிதானிக சீவ கிராஹியத்வாத் பிரம்மணா இது கர்மணி ஷஷ்டி கிரகியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை இல்லை அது வந்து சேஷ ஷஷ்டி சொல்லலாமேன்னு கேள்வி. அந்த சேஷ ஷஷ்டி தான் இங்கே சைஷிகி ஷஷ்டி, இங்கே ஒத்துக்கிறோம் புருஷானாம் உத்தமஹா புருஷோத்தமஹா அப்படின்றதாக ஷஷ்டி சேஷேன்ற சூத்திரத்தினால சேஷ ஷஷ்டியை விதானம் பண்ணுற. சேஷேன்னா சம்பந்த சாமானிய ஷஷ்டின்னு அதை சொல்கிறோம் நம்ம, ஆபிதானிக ஷஷ்டியை காட்டிலும் இது வித்தியாசமானது. அதில் சம்பந்த சாமானிய ஷஷ்டி உண்டு, அதை தான் சேஷேன்னு அந்த பஞ்சமி அர்த்தத்துலேயும் வரும், சதுர்த்தி அர்த்தத்துலேயும் வரும், திருத்தீய அர்த்தத்துலேயும் வரும், எந்த அர்த்தத்தில் வேணால் ஒரு ஷஷ்டி வரலான்னு வச்சுட்டுருக்கான். அப்போ வந்து என்ன ஆகும்னா புருஷானாம் உத்தமஹா புருஷோத்தமஹான்னு கூட சமாசம் வரலாம், புருஷேஷு உத்தமஹா மாதிரி. சைஷிகி ஷஷ்டி வா, அதை தான் இங்கே சைஷிக ஷஷ்டி வான்னு சொல்கிறார். நீச்சோத்தம பாவ சம்பந்தாவலம்பினி விபத விக்கிரகவத்து ஸ்வபத விக்கிரக தரிசித்தார்த்தா சமசியேத, அதாவது நீச்சோத்தம பாவ சம்பந்த அவலம்பினி உத்தமன் அதுவா இவாளுக்குள்ள நீச்சன் அப்படின்ற ரெண்டு சம்பந்தத்தையும் அவலம்பனம் பண்ணக்கூடிய விபத விக்கிரகவத்து எப்படின்னா ரெண்டு பதத்துக்கு ஒரு சமாசம் அந்த மாதிரி அதில் ஸ்வபத விக்கிரக தரிசித்தார்த்தா சமசியேத. புருஷேஷு உத்தமஹா நாகோத்தமாதி சப்தாச்ச சப்தவித்பிஹி ஏவம் நிரூடாகா, நாகோத்தமஹா அந்த சப்தங்களெல்லாம் இதே மாதிரி தான் நிரூபணம் பண்ணியிருக்கா வையாக்கரணால்.
यस्माक्षरमतीतोऽहम् अक्षरादपिचोत्तमः इति गीतानुसारे गीतानुसारे तु पञ्चमी समासः स्पष्टः परस्पष्टः அதுவும் க்ஷர க்ஷரமதீதா எஸ்மாத் எந்த ஒரு காரணத்தினால் க்ஷரத்தையும் அக்ஷரத்தையும் அப்படி உத்தமனாக இருக்கணும் அதனாலன்னு சொல்கிறதுனால அக்ஷராத்து அக்ஷராத்து அப்படின்னு பஞ்சமி பஞ்சமி சமாசம் சொல்ல முடியும்ன்றதாக இந்த கீதாவச்சனத்தினால தெரியுது அத்த பஞ்சமி ஷஷ்டி சமாசையோ புருஷசப்தா பத்தமுக்தாவஸ்தீவ மாத்திர பரஹா பஞ்சமி ஷஷ்டி சமாசையோ புருஷசப்தம் என்ன ஆகும்னா பத்தாவஸ்தையானையும் முக்தாவஸ்தையிலையும் இருக்கிற ஜீவ மாத்திர பரஹா என்னக்க க்ஷரமதீதா அக்ஷராதபிச்ச உத்தமா அப்படின்னு இருக்கிறதுனால ஆனா துவாவிமோ புருஷோ லோகே இத்தியாதி விஸ்வ இத்தியாதி விஷ ஏதத் சுகமும் ஏன்னா துவாவிமோ புருஷோ லோகே க்ஷரஸ்டாட்சர ஏவச்ச அக்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷரம் உச்சதே என்பதாக இதனாலையும் அந்த புருஷோத்தம சப்தமானது நிரூபிச்சு நிரூபமாகுது அத்தா ஸ்ருதிலிங்காத் அபாதிதையா ததனுகிரகீதையா கீதா நிருக்தியா ஸ்ருதி லிங்கங்களால் லிங்கங்களால் பாதிக்கப்படாத கீதா நிருக்தி இருக்கையாது புருஷோத்தம சமாசாக்கியாப்பி புருஷ சூக்தோதித்த சர்வகாரண புருஷஸ்ய பரமாத்மத்வ சர்வவியாபன பரண நியமன சுவாமியாதிக்கம் தன்யேஷாம் அதமத்துவம் ச சித்தி இது இவருக்கு வண்டி இவர் தான் உத்தமர்ன்றது சித்திக்கிறது மட்டும் இல்லை மற்றவாள்லாம் அதமாள் அப்படின்றதாகவும் சித்திக்கிறது ஏன்னா இவருக்கு பரமாத்மத்துவம் சித்திக்கிறது சர்வ வியாபகத்துவம் சித்திக்கிறது சர்வ பரணம் சித்திக்கிறது சர்வ நியமனம் சர்வ நிரூபித்த சுவாமியம் இவ்வளவும் சித்திக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவாளை காட்டும் இவர் உயர்ந்தவர் ஹி சர்பாசஸ் எவ்ரி ஒன் அப்படின்ற அர்த்தமும் கிடைக்கும் இதம்ச கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அவாம் தவாங்கே சம்பூத்தவ் தஸ்மாத் கேசவ நாமவான் நான் அவர் தான் கிரேட்டு அப்படின்றது எப்படா கிடைக்கிறதுனா சிவன் தானே தன்னுடைய வச்சனத்தை சோக்தி அம்பரீஷ ஷாப்பு முகேஷ சம்பும் துவன் நிக்ன மீக்ஷித்தவதாமிக கஷரண்யகான்றதாக கேட்குறார் அந்த கஷரண்யகா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் கான்றதாக பிரம்மா சத்ருமுகனுடைய நாம நான் எல்லா தேகிகளுக்கும் ஈசன் நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது சிவனுடைய வச்சனம் நாங்கள் ரெண்டு பேரும் தவாங்கே சம்பூத்த உன்னுடைய உடம்பிலிருந்து வந்ததனால் உமக்கு கேசவன் என்ற திருநாமம் வந்தது க ஈஷ உற்பத்தி கேசவ க என்றால் பிரம்மா ஈஷ என்றால் பெருமாள் க ஈஷ சாரி சிவன் இந்த ரெண்டு நான் அப்படின்னு சிவனே சொல்கிறேன் நான் நாங்கள் ரெண்டு பேரும் யாரிடமிருந்து உற்பன்னமானோமோ அவன் கேசவன் என்று கேசவ சப்தத்துக்கு நிர்வச்சனம் சாதிக்கிறார் சிவனே சர்வத்ராசௌ அவர் பெருமானம் சாதிக்கிறார் இன்னொரு இடத்துல சர்வத்ராசௌ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதஹாம் ததஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபட்யதே எல்லா இடத்தையும் நானே வசிக்கிறதுனால என்ன வாசுதேவன் சொல்றா இன்று வசுதேவருடைய அபத்தியம் குமான் வாசுதேவா வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் அப்புறம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வசுதா அதுக்கு முன்னையே பெருமாளுக்கு வேற ஒரு திருநா வேற ஒரு காரணத்தினால வாசுதேவன் திருநாமமானது இருக்கு எல்லா இடத்துலையும் வசிக்கிறதுனால வாசு வசு வாசுஹு அப்படின்னு திருநாமம் வாசுச்சாசௌ தேவஸ்ச வாசுதேவா வாசுஹு அப்படின்னு ஒரு சப்தம் ஏன்னா வசதி சர்வத்திர வசதி இது வாசுஹு அப்படின்னு சப்தமானது ஒன்று தனியாக நிஷ்பண்ணமாக இருக்கு அப்புறம் வாசுஷ்ட அசௌ தேவஸ்ட அத்தியதிகமான லீலைகளை புரிபவரானதால் தேவஹான்ற சப்தமானது வருது ஸோ வாசுதேவஹான்ற சப்தமானது பெருமாளுக்கு அதனால தான் பரவாசுதேவ மூர்த்தின்னு சொல்கிறோம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற முக்கியமான மூர்த்தியை பரவாசுதேவ மூர்த்தின்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ வசுதேவருடைய அபத்தியமாக வந்ததுனால மட்டும் அவர் வாசுதேவன் இல்லை அதுக்கு முன்னையே வாசுதேவன் தான் திருநாமம்னு இந்த நிர்வச்சனமானது சொல்லி கொடுக்குறது நரா அஜாதானி தத்வானி நாராணி தித்தோ விதுகு தான்யேவ சாயனம் தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதா என்பதாக நரனிடமிருந்து உற்பன்னமான தத்துவங்கள் நாராணி நாரம் என்று சொல்லப்படுகிறது நாரம் நாரே நாராணின் பகுவச்சனம் அவைகள் எதற்கு எவர் யாருக்கு இருப்பிட தான்யேவ சாயனம் தஸ்ய அங்கே தான் அவர் வசிக்கிற இடமானதுனால நாராயணகா என்று நம்முடனே கலந்து உரைபவர் என்ற அர்த்தமானது கிடைக்கிறது அதனால தான் இந்த சப்தத்தை சொல்லச்ச நாராயண் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு இந்த அர்த்தத்தையும் மனசில் வச்சுட்டு தான் அவர் சாதிக்கிறார் ஓஹோ அதனால்தான் நாராயண சப்தத்தை சொல்லச்ச அஷ்டாட்சரத்துலேயும் சரி எல்லா மந்திர விசேஷங்கள்லாம் சொல்லச்ச நம்மளுக்கு அந்த நாராயண சப்தத்தில் சேத்தனா சேத்தனமான ஜெகத் மொத்தத்துக்கும் வாசஸ்தானமாக வாத்தையே வாசஸ்தானமாக கொண்டவர் ஆயினம்னா வாசஸ்தானம் என்ன அபோடு அந்த அபோடாக உடையவர் நம்மக்கிட்ட உரைபவர்னு அர்த்தம் நம்மில் உரைபவர்
ஏதோ உறையூரில் மட்டும்தான் இருக்காருன்னு இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய இடத்துலையும் உறைபவர் அவர். அதனால் நம்ம ஹிருதயமே உறையூர் தான், பெருமாள் உறையும் ஊர் தான் அது. அதனால் ஹிருதய புண்டரீகம்ன்றது ஒரு உறையூர், உறையூர்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும், பெருமாள் உறையும் ஊர். அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே இருக்கான்றதாக தயோரேஷ சம்ஸ்தாவகான்னு உபனிஷத் சொல்கிறது. பிரதாரண்யக உபநிஷத் தயோஹோ ஏஷ சம்ஸ்தாவகா, அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும்னு த்விவசனம் சொல்லி தயோரேஷ சம்ஸ்தாவகான்றதாக சொல்கிறது. அஜ சர்வேஸ்வர சித்தகா இது வியாசபட்டிதா சர்வேஸ்வர சமாக்கியாச்ச மகேஸ்வராதி சமாக்கியாம் அதக்கரோதி. வியாசர் படித்த சர்வேஸ்வர சித்தகா என்றதாக வியாசரால் சஹசநாமத்தில் படிக்கப்பட்ட சர்வேஸ்வர சமாக்கியானது மகேஸ்வராதி சமாக்கியாம், மகேஸ்வராதி சமாக்கியை கீழே வச்சுடுறது. அதுக்கு மேலே சர்வேஸ்வரான்ற சப்தமானது இன்னும் விசிஷ்டமாகவே படிச்சிருக்கு. ஸோ சாதாரணமாக ஈஸ்வரான்னு சிவனாக இருந்தாலும் மகேஸ்வரான்னு பெருமாளாக இருந்தாலும் சர்வேஸ்வரான்ற சப்தமானது மகேஸ்வர சப்தத்தையே கூட கீழே வச்சுடும். நானும் திஷ்டத்து சமாக்கியா திருநாமம் இருக்கட்டும், லிங்கம் து புருஷசூக்த பிரதிபாத்திய சதுஷ்பாத்த ரூபம் பரிச்சின்னத்துவம் அபரிச்சின்னத்தையா ஆம்னானாத் பரதத்வாத் அவராம் கமையேதி வியோமாதீதவாதினா ஆகுஹு. இது வியோமாதீதவாதிகள்னு ஒரு வாதம் பண்ணுறவா இருக்கா, அவளுடைய மதத்தை அடுத்ததில் நிராகரணம் பண்ணுறார். அந்த விஷயத்தை நம்ம அடுத்த உபன்யாசத்தில் பார்த்து முடிக்கலாம். ஏதோ ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்குது, அதனால் அப்படி இதோட நடத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.